அன்பினால் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரிய பிறகு அன்புதான் இந்த உலகத்தை கொண்டு செல்கிறது. இங்கே ஆர்வத்தோடு இப்படி ஒரு செயலை ஐயா குறைப்பாவிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய அந்த பகுதியிலே திருக்குறளுக்கு ஆற்றுகிற பணிகளை சொன்னார். உண்மையிலேயே மிக நமக்கு தெரியாத செய்தி வியப்பாகவும் மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கு. அதே போல ஐயா குறைப்பாவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பதிவாளராக இருந்து அவர்களோடு திருக்குறள் பேரவையில் இணைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. தமிழகத்திலே இருக்கிற ஒரு 20-25 மிகச்சிறந்த நுண்மான் உரை பேராசிரியர்களிலே ஐயா குவைப்பாளர்கள் நூல்களை எழுதியிருக்கக்கூடிய பேசுகிற போது தன் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களை பேசுவார். அனுபவம் 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 எல்லாமே அனுபவமாக ஒவ்வொரு சந்தர்ப்பம் அங்கு நேர்ந்த நிகழ்வுகள் இவைகளையெல்லாம் அவர்கள் சொல்லுகிற போது கேட்பதற்கு அருமையாக நெகிழ்வாக பாடமாக நமக்கு அமைக்கும். அப்படி மிக அருமையாக சொல்லுவார். திருக்குறள் வகுப்புகள் நடத்துகிற போது எல்லோரும் மெய்மறந்து அப்படி மிக அருமையாக எல்லா சான்றோர்களுடைய கருத்துக்களையும் கொண்டு வந்து நமக்கு தருவார். அவர்களுடைய இந்த தாளாண்மை பாடல் விரலி என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆற்றுப்படுத்த அவர்களுக்கெல்லாம் உதவி கிடைப்பதற்கு ஆற்றுப்படுத்த இங்கே தஞ்சைக்கு நமக்கு கிடைத்த வரமாக பாவைக்கு நமக்கு பல்வேறு நாளிகள் பெருமக்களிடமிருந்து நமக்கு உதவிகளை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யார் செய்வார், யார் முன் வருவார், அவரவர்களுக்கு 1000 பேர் எப்படியோ தன்னுடைய வாழ்க்கை ஓடினால் போதும் என்கிற நிலையிலான் இதிலிருந்து மாறுபட்ட ஒரு விவேகம் உள்ள நல்ல பேராசிரியராக நம்முடைய பேராசிரியர் வழி நமக்கெல்லாம் இந்த உதவிகளை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய துணைவியார் வந்திருக்கிறார். அவர்களுடைய 75 ஆண்டு விழா நிகழ்வை நாம் கொண்டாடவில்லை. அவர்களுக்கு வீட்டிற்கு நானும் தம்பி பாரதமனும் தம்பி கோபால் நண்பர் கோபாலகிருஷ்ணனும் சென்றிருக்கிறோம். பொதுவாக பெண்கள் என்கிற போது தமிழ் தங்கள் திருவிக்கால் குறிப்பிடுவார். ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு கிரீடம் போன்றவர். பைபிள் வாசகம் சொல்லும் குணம் நிறைந்த பெண் குடும்பத்தை கோவிலாக்குகிறார். பண்டைய தொல்காப்பியம் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அறிவையும் பெண்பாளர். இயற்கையாகவே பெண்கள் தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய சுற்றம் உறவுகளை பேணி பாதுகாத்து கொண்டு செல்லுதல் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பின்பார்கள். கம்பன் சொல்லுவான், மாதரார் அற்பின் நின்றன அரங்கில் அன்னவர் கற்பின் நின்றன காலமாகிய. ஏன்னா நாட்டில் இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது, ஆனா தர்மம் நினைச்சு நிற்குது, மழை பெய்யுது, யாரா காரணம், பெண்கள் 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 என்று கம்பன்
பொதுவாக ஆண்கள் தங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா துறையினராக இருக்கட்டும், ஓரி ஆடி மக்களுக்கெல்லாம் கூட சேவை செய்வோம். ஆனால் வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச உடனே, அம்மா இந்த ஃபேனை கொஞ்சம் போடேன், இப்போ ஏசி அப்பெல்லாம் அம்மா இந்த ஃபேனை கொஞ்சம் போடேன், கொஞ்சம் துண்டு எடுத்துக்கூட, கொஞ்சம் தண்ணி கூட. பெண்ணை சார்ந்தது தான் வாழ்க்கை, ஆணுடைய வாழ்க்கை பெண்ணை சார்ந்தது தான் வாழ்க்கை. அந்த வகையில் நம்முடைய பேராசிரியர் அவர்களுடைய துணைவியாளர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒரு நல்ல கை தட்டி அவர்கள் அப்படியெல்லாம் இருந்து அவர்களுக்கு பணி செய்வதால் தான் அவர்களாலே இவைகளையெல்லாம் நமக்கு செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கை எவ்வளவோ சங்கடங்களிலேயே நெளிந்து புரண்டு வர வேண்டியதுதான். வாழ்க்கை என்றால் லேசானது அல்ல என்று இங்க இருக்கிற அனுபவப்பட்டவர்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தைகள் இளைஞர்களை தவிர எல்லோருக்கும் தெரியும். ஒரு படகோட்டி அவன் படகோட்டுகிறான், இங்கும் அங்குமாக ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். அவன் படகோட்டுகிற அந்த வேகத்தில் அந்த பொருளை சம்பாதித்து அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த நிலையில் அவனுக்கு தன் சொந்த கரை எது என்பது கூட மறந்து விடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அதை பார்த்து அந்த நதி சிரிக்கிறதா. இதை ஒரு கவிஞன் சொல்லுவான், இங்க கரை அங்கே கரை மாறி மாறி ஊற்றி தன் சொந்த கரை எது என்பதே அவனுக்கு தெரியாது, அதை பார்த்து அந்த நதி சிரிக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதுதான். எல்லா விதமான இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் இடையில் நம்முடைய வாழ்க்கையை குடும்பம் என்பது அப்படித்தான். அதனால்தான் இந்த குருவேப்பாளர்களுடைய இந்த பணிகளை இது ஒரு தவம், இது ஒரு தவம், இது ஒரு தவம் என்று நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இவைகளையெல்லாம் சாதாரணமாக செய்துவிட முடியாது. உதவி வரைத்தென்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரை நேரத்தில் கவிஞர் பொன்னிடியான் இந்த மாதம் முளைச்சரம் என்ற ஒரு பத்திரிகை நடந்துகிறார். அதிலே குறிப்பாக இப்போது நான்கு நான்கு வரிகளிலே எழுதி கொண்டிருக்கிறார் நிறைய செய்தி. அதிலே ஒன்றிலே சொல்கிறார், அது வெளிப்படையாக அவருடைய கவிதையிலே வருகிறது, நயவஞ்சகம் இல்லாத நம்பிக்கை உள்ள நான்கு நண்பர்கள் இருந்தால் போதும், காடே உனக்கு நட்பா இருக்க வேண்டாம், நயவஞ்சகம் இல்லாத நன்றி உள்ள நண்பர்கள் நான்கு பேர் இருந்தால் போதும், நீ நினைத்த காரியத்தை முடிக்க முடியும். இப்படிப்பட்ட அருமையான நண்பர்களை அயல் நாட்டிலிருந்து பெற்று நமக்கெல்லாம் இந்த பேருதவியை செய்கிற அந்த தன்மையை தயவை நாம் எல்லாம் பாராட்டும். இங்கே சொன்னார்கள், சொல்லுகிற போது வைதேகி அம்மையாரை பற்றி சொன்னார். அவர்களை சொல்லி வாபூசி அவர்களுடைய தூரத்து உறவினர் என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டு முழுவதும் வாபூசி அவர்களை கொண்டாடி இருக்கிறோம், சுப்பிரமணிய சிவா அவர்களை பேசியிருக்கிறோம். வாபூசி அவர்களை படிக்க 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 இந்த மனித வாழ்க்கை சுப்பிரமணிய சிவா வாபூசிக்கு நம்ம தமிழக மக்கள் நம்முடைய அருமை பெருமை எப்படி என்று நமக்கு தெரியாது. 1908 தான் அவருடைய போராட்டம், தொழிலாளர்களுக்கான அந்த போராட்டம் துவங்குகிறது. எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது நமக்கு தெரியும். பின்னால் படிப்படியாக குறைக்கப்பட்டு 4.5 ஆண்டுகளிலே அது நிற்கிறது. அந்த நாளிலே மிகப்பெரிய போராட்டங்கள், கதவடைப்புகள், எல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி
சர்ச்சை குறிச்சு மூன்று பகுதிகளிலே நிறைய நடக்கிறது. ஆனால் வாவுசிக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு அங்கிருந்து அண்ணல் காந்தியடிகளிடத்திலே நிதி கொடுத்து அனுப்புகிறார். தமிழ்நாட்டு மக்கள் என்ன, நாம் எதை நினைத்து பார்த்தோம், தென்னாப்பிரிக்க இந்திய மக்கள் குறிப்பாக தமிழர்கள் வாவுசி அவர்களுக்கு அண்ணல் காந்தியடிகளிடத்திலே நிதி கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளவு பெரிய நினைத்து, அதாவது வெளிநாட்டுக்கு போனதான் பெரிய உதவுறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாதான் நம்ம தமிழ் மண்ணினுடைய அருமை, தமிழ் மக்களுடைய அருமை தெரியும் போயிருக்கிறோம். அவைகளையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இன்றைக்கு அந்த வைத்தியருடைய வாவுசி அவர்களுக்கு உறவு என்று கேள்விப்பட்ட போது மிக நெகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட இந்த மண்ணை, இந்த மக்களை, நம்முடைய மொழியை எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி நமக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நாம் எல்லோரும் அதை நெஞ்சத்திலே வைத்து நாம் அவர்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதை சொல்லி இன்னும் கூட ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கிறது என்று பதிவாளர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு மிக விரைவில் ஐயா அன்புகப்பா அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள் என்று சொல்றார்கள். எண்ணி 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 செய்கிறார். திருக்குறள் பேரவை அதற்கு ஒரு துணையாக ஐயா அவர்களுக்கு திருக்குறள் பேரவை இருக்கிறது. பேரவைக்கு ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா குரல் அடிகளார், ஐயா பரிமாணிக்கிறார் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்களை எங்களிடத்திலெல்லாம் கொண்டிருந்த பாசமும் நேசமும் அளப்பற்கரிய. நன்றி, வணக்கம்.